ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜாயாம் ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இந்த டோரி ஹேங்கிங் தான் இது உண்மையிலே வந்து பட்டு சாரிக்கெல்லாம் போட்டிங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் இதோட கொஞ்சமாக சேர்த்து பீட்ஸ் தொங்க விட்டோம் அப்படின்னா பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ வீடியோக்குள்ள பொறுத்த முன்னாடி எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கோங்க சாரியில் என்ற காண்ட்ராஸ்ட் கலர் இருக்கும் அந்த ரெண்டு கலரையும் நீங்கள் எடுத்துக்கோங்க இல்லை ஒரே கலருக்கானாலும் அதிலேயே கூட நீங்கள் பண்ணலாம் நல்லா தான் இருக்கும் ஃபஸ்ட்டு இது மூன்று இன்ச் அளவுக்கு ஒரு ஸ்கொயர் மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க ரெண்டு கிளாத்து அந்த டபுள் கிளாத்தாக அப்படியே ஃபோல்ட் பண்ணிடணும் ஸோ ஜாயினாக இருக்கிற இருந்து அதாவது அதாவது ரெண்டுமே தனித்தனியாக இருக்கும் ஒன்று வந்து ஜாயின் பீஸ் இருக்கு இல்லையா ஸோ அந்த இருந்து ஒரு ஒன் இன்ச் வந்து நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கிராஸாக வந்து நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க இது அப்படியே இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா ஒரு சின்ன வீடு மாதிரி தான் இருக்கும் நம்ம வீடுலாம் வரைவோம் இல்லையா ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும் அவ்வளோதான் இப்போ இதை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதை சுற்றி வந்து ஒரு ஸ்டிச்சஸ் போட போகிறோம் ஸோ இந்த மாதிரிலாம் நம்ம டிசைன் பண்ணணும் கிளாத்தில் அப்படின்னா கொஞ்சம் ஸ்ட்ராங்கான ஸ்டிச்சஸ் தான் எப்போயுமே நம்மளுக்கு வேணும் ஸோ பொடி தையலாகவே போட்டுக்கோங்க நூல் ஒரு மாதிரி பிசிறுலாம் வந்துச்சு அப்படின்னா பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது டோரி வந்து ஃபினிஷிங் நல்லா இருக்காது அதனாலே ஸ்டிச்சஸ் போடும்போது நம்ம நல்லா நீட்டாக போட்டுவிட்டோம் அப்படின்னா இது எல்லாமே வந்து உள்ளே போய் நல்லா கவர் ஆகிக்கும் எட்ஜஸ்ட்டில் அந்த ஷார்ப் கரெக்டாக வரதுக்காண்டி தான் நம்ம கட் பண்ணிடலாம் இப்போ வந்து அதை திருப்பி விட்டு போகிறோம் இப்போ நம்மளுக்கு இதுதான் கரெக்டான சைடு ஓகேங்களா அந்த ஓப்பன் சைடு இருக்கிற பக்கமும் நம்ம ஒரே ஒரு ஸ்டிச்சஸ் போட்டுடலாம் ஸ்டிச்சஸ் போட்டு முடித்ததுக்கப்புறமா நம்ம நார்மல் நீடில் இருக்கு இல்லையா ஸோ அந்த நீடலில் நல்லா ரெண்டு ஸ்டாண்ட்ஸாக வந்து நூல் கோர்த்துக்கோங்க நூல் கோர்த்துட்டு இந்த மாதிரி கீழே அப் அண்ட் டவுன் நம்ம நார்மல் ஒரு தையல் போடுவோம் அப் அண்ட் டவுனில் அதே மாதிரி போட்டுட்டு அப்படியே அந்த நூ நீடில் வந்து நீங்கள் நாட் போட்டு எடுத்துடாதீங்க இதோடய சென்டர் மார்க் பண்ணிவிட்டு நம்மளோட ரோப் இருக்கு இல்லையா அந்தது டோரி அதை வந்து சென்டரில் வச்சு இந்த மாதிரி ஒரு ஸ்டிச்சஸ் போட்டுக்கோங்க இப்போ அடுத்ததாக இந்த ஊசியில் வந்து நம்ம கோர்த்துருக்குள்ளேயே அந்த த்ரெட்டை நம்ம இழுத்தோம் அப்படின்னா இந்த மாதிரி நம்மளுக்கு சுருங்கிரும் சுருங்கினதுக்கப்புறமா இப்போ வந்து நல்லா ரோல் பண்ணி ரோல் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நம்ம ஒரு நாட் போட்டுடலாம் ஸோ இதை பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு பெட்டல் மாதிரி இருக்கா நல்லா வந்து உங்களால் எவ்வளோ டைட்டாக வந்து இது பண்ண முடியுமோ நல்லா சுற்றிட்டு அதுக்கப்புறமா உள்ளேருந்து குத்தி எடுத்து ஒரு நாட் போட்டுருங்க நாட் போட்டு முடிச்சதுக்கப்புறமா இப்போ நம்ம கட் பண்ணிடலாம் ஸோ இந்த பார்ட் வந்து முடிஞ்சு போச்சு நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இந்த ப்ளூ கலர் கிளாத் வந்து வித்து வந்து நான் மூணு மூணு இன்ச்சஸ் அளவுக்கு இருக்கிற மாதிரி நான் எடுத்திருக்கேன் ஸோ நீல வந்து நீங்கள் எப்படி வேணால் எடுத்துக்கோங்க அது வந்து உங்களோடதுதான் கரெக்டான வந்து இப்படி மார்க் பண்ணும்போது நம்மளுக்கு த்ரீ இருக்கணும் அதை அப்படியே சுற்றி மார்க் பண்ணிக்கோங்க ஒரு நல்ல அந்த கட் பண்ணும் இல்லையா ஹாஃப் சர்க்கிள் நம்ம க்ரியேட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் ஓகேங்களா வேறு எதுவுமே கிடையாது ஒரு ஹாஃப் சர்க்கிள் நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம் க்ரியேட் பண்ணுறதுக்கு அந்த கர்வ் சைடு இருக்கு இல்லையா அந்த கர்வ் சைடு வந்து நம்ம ஒரு ஸ்டிச்சஸ் போட போகிறோம் இப்போது நான் மறுபடியும் மறுபடியும் சொல்கிறேன் ஸ்டிச்சஸ் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக போடுங்க ஏன்னா பிசுறு வந்து நம்மளுக்கு வெளியே தெரிஞ்சது அப்படின்னா இந்த டிசைன் வந்து பார்க்கறதுக்கு நல்லாவே இருக்காது ஸோ தான் அந்த எட்ஜஸை வந்து நம்ம கட் பண்ணி விட்டலாம் அப்போ தான் நம்மளுக்கு அந்த வந்து கிடைக்கும் இப்போ இதை வந்து அப்படியே உல்ட்டாவாக எடுத்துடணும் உல்ட்டாவாக எடுத்ததுக்கப்புறமா அப்புறமா நம்மளுக்கு க்ளோஸ் சைடு இருக்கும் ஒரே ஒரு சைடு தான் நம்மளுக்கு ஓப்பனில் இருக்கும் இந்த மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் ஷேப் ஃபார்ம் ஆகும் இல்லையா இந்த ஷேப்பாக அப்படியே வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்கற நாட்டில் அது அப்படியே உல்ட்டாவாக ஃப்ளவர்ஸ் எங்கே அந்த பெட்டல்ஸ் எங்கே இருக்கோ அதுக்கு ஆப்போசிட்டாக அந்த ட்ரையாங்களோட கார்னர் வரணும் நம்ம நார்மலாக வந்து ஒரு கோன் மாதிரி ஒரு நாட் கொடுப்போம் இல்லையா ஸோ அந்த கோன் வந்து அந்த மெத்தட் வந்து உங்களுக்கு இதை விட ஈஸியாக தெரிஞ்சது அப்படின்னா நீங்கள் அது கூட ஃபாலோ பண்ணுங்கள் இது வந்து க்ளோஸில் இருக்கும் நம்மளுக்கு ஓப்பன் டைப்பில் இருக்காது ஸோ அதை கரெக்டாக வச்சுட்டு ஒரு ஸ்டிச்சஸ் போட்டணும் சிம்பிள் மெத்தட் தான் ஃபாலோ பண்ணுற விதம் தான் கொஞ்சம் வேறு வேறு இருக்கும் இந்த கோன் டைப் எல்லாமே நிறைய பேர் வந்து ஸ்கொயரில் கூட வைப்பாங்க பட் ஸ்கொயரில் வச்சோம் அப்படின்னா அப் அண்ட் டவுனில் வந்து நம்மளுக்கு தெரியும் இது பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாடலில் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா சுற்றி வந்து ஈவனாக இருக்கும் ஓகேங்களா அவ்வளோதான் இது அப்படியே வந்து இப்போது உல்ட்டாவாக இருக்கிறத ஸ்ட்ரைட்டாக இருக்கிற வேண்டியதாக இது பார்க்கறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்கும் நல்ல ஒரு ஃப்ளவர் வாஷ்ல ஒரு லீஃப் எந்திரிச்சு உட்காந்த மாதிரி இருக்கும் ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன் இதை அப்படியே பீட்ஸ் நீங்கள் தொங்க விட்டிங்கன்னா உண்மையில் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் ஒரே ஒரு பேர் தொங்க விட்டு பாருங்க எவ்வளோ அழகா இருக்கும் தெரியுமா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அண்ட் கமெண்ட்ஸ் பண்ணுங்க பாய் பாய்